கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, எத்திக்கும் தமிழ் பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி உங்கள் எல்லோர் இதயங்களிலும் இடம் பிடித்துவிட்ட பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி. தித்திக்கும் தேனமுத பாட்டு திருமங்கை ஆழ்வார் சொல்ல கேட்டு வருகிறோம். அதற்கு மிகுந்த ஒத்தாசையாக அருமையான விளக்கங்கள் அள்ளி தெளித்து வரும் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களை வணங்கி, எல்லோருக்கும் புரியும்படி, என் போன்றவர்களுக்கும் விளங்கும்படி இசை நுணுக்கங்களை மிக எளிய முறையிலே நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களையும் வணங்கி, ஒப்பற்ற ஆதரவை அளித்து வரும் நேயர்களே உங்களை வணங்கி, திருமங்கை ஆழ்வாருடைய எட்டாம் திருமொழியிலிருந்து ஒரு பாடலை நாம் இப்பொழுது பருகுவோம். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமா முகில்போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவும் இடம் எத்திசையும் கந்தாரம் தேனிசை பாட மாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தார நின்று மணமல்கு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் மனநேங்கிறார். முதல்ல ஐயா அந்தா விளக்கேன் பொழுது, அதாவது அணையாத விளக்கு, அந்தா விளக்கனைய நாயகனே, ஆமா அப்படின்னு தசரதர கம்பர் பாடுகிறார். நந்தா விளக்கனைய நாயகனே, நந்தா விளக்குன்னா கொஞ்சம் கூட மங்காது அது பாட்டு எரிந்து கொண்டே இருக்கிற விளக்கு. அதுவும் இது தான் தோன்றி சுயம் பிரகாசம் வேற. அளத்தற்கு அறியாய் அளவிட முடியாதவன் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தா எமக்கே. நரனும் நாரணனுமாக ஆமா ஒருவனே அவதாரம் செய்து மாற்றி மாற்றி தவம் இருந்து அசுரர்களை வென்ற செய்தி அது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நரநாரண அவதாரம் மாடே களிவண்டு அதே தான் கூட மாட வேலை செய்ய பாருங்க அந்த சொல் இங்கே களிவண்டு மிழற்ற பாருங்க அருமையா ஒரு செல் சொல்ல புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. நிழல் துதைந்துங்கிறார் நெருங்கி நிழல் நெருங்கி மந்தார நின்று மணமல்கு நாங்கூர் மணிமாட மந்தாரம் என்பது பூ மந்தாரம் என்பது மந்தாரப்பூ வாசனையுடைய பூ தேவலோகத்தில் இருப்பது பாரிஜாதமா அது மந்தாரம் என்பது பாரிஜாதம் பாரிஜாதம் மந்தாரம் கற்பகம் எல்லாம் தனித்தனி பூக்கள் தனித்தனி பூக்கள் தான். இந்த அருமையான பாசுரத்தை செல்வி அநாகிதா செல்வி அபூர்வா காம்போஜி ராகத்தில் பாட கேட்போமா? Yeah.
அருமையா இருந்தது இந்த பாட்டு. ஐயா, அதுல கந்தாரம் புரியலையே. கந்தாரம் காந்தாரம் தான். காந்தாரம் தான், காந்தாரத்தினுடைய கால் வாங்கி இருக்கிறது. அதாவது அதாவது எதிகை நோக்கி தெரிந்தது. கந்தாரம் தேனிசை பாட. மந்தாரம்னு வருகிறது, நந்தான் வருகிறது, எந்தாயின் வருகிறது. அதனால காந்தாரத்தை கந்தாரம்னு போட்டிருக்கு. அருமை அருமை அருமை. அதெல்லாம் பாட்டுல ஓசை நோக்கி வந்த ஒரு மாற்றங்கள். பட் பண் காந்தாரத்துல இல்லையே. அது எது இந்த பாட்டு? அது அவசியம் இல்லை. பாட்டு வந்து ஒரு பண்டில் இருக்கும், அதில் இவங்க போகிற போக்கில் ஒரு ராகத்தை சொல்லி பண்டுகள் அதில் பாடிட்டுன்னு சொல்வார்கள். திருமங்கை மன்னர் கேட்டது என்னமோ காந்தாரம் பண்டுகள் பாட, ஆனால் அவர் பாடினது எதுன்னு நமக்கு தெரியாது. இங்கே தக்கேசி பண்டலை அமைத்திருக்கிறோம். இன்னொரு சுவாரஸ்யமான பாடல் இந்த தூது நினைக்கிறேன், செம்போத்து பறவை. செம்போத்து பறவை பார்த்துருக்கீங்களா? சக்கரவாகம் என்பதற்கு தமிழ் செம்போத்து. ஆமாம், செம்போத்து பறவை காமிக்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக பார்க்க முடியும். செம்பங்குருவியா செம்போத்து பறவை? செம்பகருமா இருக்கும். திருத்தாய் செம்போத்தே திருமா மகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. இங்க திருத்தாய்க்கு என்ன ஐயா பொருள்? எப்போதும் சொல்லுதெல்லாம் அர்த்தம். ஓ சரி சரி சரி. இறைவன் பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு வள்ளுவர். அந்த புரிதல் என்பதற்கு எப்போதும் சொல்லுதல் சொல்வார். இந்த பொருள் நினைவுக்கு வந்தது எனக்கு எங்கே, செவிக்கு தேனென ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் அப்படின்னு நம்ம சிறிய திருவடியை கம்பர் பெருமான் சொல்லுவார். அழகான விளக்கம். எங்க கிடைக்கும், நம்ம எங்க படிச்சு தெரிஞ்சுக்க முடியும்? திருத்துதல்னா எப்பொழுதும் ராமநாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பான். ராமநாமத்தையே கேட்டுக்கொண்டிருப்பாரா யாரு? சிறிய திருவடி. அதுதான் நீங்க சொல்றாரு. திருத்தாய் செம்போத்தே, செம்போத்தே நீ திருத்தாய்னா சொல்லுன்னு விடாம சொல்லு. எப்போதும் சொல்லு. ஓ, அப்போ அடுத்தது நம்ம அடி எடுக்கும்பொழுது புரியுது. கூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்துகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே. மாவாய் கேசி, கேசி கேசி என்கின்ற குதிரையா வந்த குதிரை வடிவில் வந்த அசுரனை வாய் அப்படி பிடிச்சு கீண்டன கீறி போட்ட, கீறி போட்ட அப்படியே கிழிச்சு போட்டான். யாரு? கண்ணபிரான். கண்ணபிரான். ஆமா, கேசி என்கின்ற கேசவன் குதிரை வடிவில் வந்த அசுரன் மணிவண்ணன் கேசவன் பேரு. வரக்கூவாய் அப்படி இந்த அருமையான இந்த பாடலை வந்து இப்ப கேட்போமா? நம்ம அதுல ரொம்ப அழகான பிரயோகங்கள்லாம் இருக்கு இந்த பதிகத்துல. கொட்டாய் பள்ளிக்குட்டி மாதிரி. இது மரபு மீறல் அல்ல, ஒரு மரபு உருவாக்கம். புதிதாக ஒன்றை படைக்கிறார். நம்ம பிரபந்தங்களில் பல அரிய சொல்லாட்சிகளை புதிதாக பார்க்கலாம். அதில் இதெல்லாம் ஒரு தெரிந்து கொள்கிறோம். பந்தூராளி ராகத்தில் இது அமைந்திருக்கிறது ஐயா. பந்தூராளி ராகத்தை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது பாடிடலாம். பந்தூராளி ஒரு சம்பூர்ண ராகம், எல்லா ஸ்வரங்களும் வரும். அதுவே ஒரு மேளகர்த்தா. சரே கம பதனி ச சனிதபமகரே ச, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாயா மாலகோளங்கிறது 15வது மேளம். அதில் பிரதி மத்தியமம் மட்டும் போட்டால் பந்தவராளி வந்துடும். பமக மரி க கம பத ப மக நீரப மகரி சரி ககரி கம கம பத நீ ச நம் சிவ 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 என நிறைய பாடுற.
பொன்னே புலித்தோலை அரை கசைத்து மாலை நேரத்திற்கு உரிய ராகம். ஆகையினால நம்ம முல்லைப்பெண் சாதாரின்னு சொல்கிறோம் அல்லவா, முல்லை நிலத்துக்குரிய பெண், அந்த சாதாரி பெண்ணை நாம் பத்வராளியில் தான் பாடி வருகிறோம். இந்த அருமையான பாடலை செல்வி ஸ்ரத்தா மோகன் அவர்கள் பாட கேட்போமா? திருத்தாய் செம்போத்தே, திருத்தாய் செம்போத்தே, திருமாமகள் தன் கணவன், திருத்தாய் செம்போத்தே, திருமாமகள் தன் கணவன், ஐயா எட்டாம் திருமொழியிலிருந்து இன்னொரு பாசுரத்தை பார்க்கலாம் கேட்போம். ஏழை ஏதிலன் கீழ்மகன் என்னாது, குறைச்சிடாத என்ன, ஏழை ஏதிலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்று அவர்க்கு இன்னொருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழி வண்ண நின் அடி இணை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மா. ஒரு ஒரு டைலாக வச்சுருக்காங்க. முதல்ல ஐயா ஏழை ஏதிலன் கீழ்மகன் மூன்று சொற்கள். இந்த ஏழை என்பதுன அறிவில் குறைந்தவன், அறிவில் குறைந்தவன் சொன்னார். எப்படி ஒளி என்பது அறிவுன்னு சொன்னீங்களோ, ஏழை என்பது அறிவில் குறைந்தவன், அறிவு குறைவு தான். இன்னொரு ஏழை இருக்கு, அது எழுச்சி உடையது. அந்த எழுச்சி உடையதுனால எழில்னு பேர் இருக்கு. அதனால தான் ஏழை பங்காளன் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவியாக இருக்கிறவன் அர்த்தம் இல்லை, வரியவர்களுக்கு உதவியாக இருக்கிறவன் அர்த்தம் இல்லை. ஏழை பங்காளன்னா எழுச்சி உடைய அழகை உடைய உமாதேவியினை உமாதேவியை பங்கிலே வைத்திருக்கிறவன். அதெல்லாம் எங்கே கேட்க போகிறோம்? அதான் ஒரு சொல் வடிவம் ஒன்று, பொருள் ரெண்டு. ஏதிலம் ஏதிலன்னா அது ஒன்று, அதாவது அவனுக்கு பரிவாரங்கள்லாம் உண்டு, ஒரு ஆட்சி எல்லாம் உண்டு. ஏது இல்லைன்னு சொன்ன எந்த விதமான புறத்தொடர்பும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவன் அர்த்தம். தனித்து விடப்பட்ட குக பெருமாள், குக பெருமாள் தான் வருவாங்க, குக பெருமாள் வரு. ஆமாம் ஆமாம், குலசேகர பெருமான், திருமங்கை மன்னன், குக பெருமான். ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் குக பெருமாள், விபீஷ்ண ஆழ்வார் ஓ அப்படிதான் சொல்லணும். ஆமாம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது. ஏதலன்னா எதுலையும் சேர்த்துக்க முடியாதவன் என்ன, அலன்ங்கிற சொல்லுக்கு அப்படி பொருள் பண்ணணும். ஏதி இல்லை, எந்த விதமான ஒரு சிறப்பும் இல்லாதவன், இது இல்லாதவன், ஒரு அந்தஸ்து இல்லாதவன் மாதிரி தான். இந்த கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாதாயான், அந்தஸ்து இல்லாதவன் அல்ல. அதாவது அவனை எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு, எதுலேயும் தொடர்பு இல்லாதவன், தொடர்பு இல்லாதவன்.
அவருக்கு இன்னருள் சுரந்து அப்பேற்பட்ட குகனுக்கு அருள் புரிகிறார் ராமன். கீழ்மகன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் குறைஞ்சவன் அர்த்தம். கீழ்மகன் அதாவது ஜாதி எல்லாம் இங்கே வராது. இங்கே அந்தஸ்து கீழ்மகன் என்னும் பொழுது அந்தஸ்து. அப்போ ராமர் வந்து குகனுக்கு சொல்கிறார், ஐயா சொல்லுங்க, மாழை மான்மட நோக்கி. மாழை மான்மட நோக்கி நல்ல வடுவ மாவடுவ அப்படி அறிந்து இப்படி பார்த்தா கண் வடிவம். மாழை மான் மட நோக்கி அப்படி சீதை பார்க்கிறார். சீதை இவர் பார்க்கிறார் இல்லையா, உன் தோழிங்கிறார் இல்லையா. உன் தோழின்னா, உன் தோழினா உனக்கு கொழுந்தின்னு அர்த்தம். மச்சினி மச்சினி ஏன்னா இவர் தம்பி எடுத்து எப்படி எப்படி ஆகிறது. நீ தோழன் உம்பி எம்பி உம்பி எம்பி அதாவது உன் தம்பிய என்னுடைய தம்பின்னு அறிமுகப்படுத்தினார் ராமன். உன்னுடைய தம்பி என்னுடைய தம்பின்னு அறிமுகப்படுத்தினார் குகன். தோழன் நீ எனக்கு இங்கொழி. ஆமா, குகன் தோழன் சகோதரன். சகோதரன் இங்க தோழன்னா சகோதரன், தோழனாலே சகோதரன் தான். இங்கொழினா இங்கே இரு, என் கூடவே இருன்னு அர்த்தம். இப்ப ராமன் குகனை பார்த்து சொல்றார் என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட. அப்ப நீ சொன்னே ராமாவதாரத்துல குகனை பார்த்து அந்த சொற்கள் இப்போ வந்து எனக்கு ஞாபகம் வருது. நீ ஞாபகம் வச்சுக்க, இப்போ என்ன வந்து ஏழை ஏதிலன் கீழ்மகன் தள்ளிடாது. அதான் இந்த நின் அடியனை அடைந்தேன் அழிப்பொழில் திருவரங்க தம்மா. என்ன அருமையான பாட்டு. ஆழி வண்ணன் என்னது, கடல் வண்ணன். ஆழினா கடல் திருமால் தான். இந்த அழகான பாடல் காம்போஜி ராகத்தில் அமைந்திருக்கிறது ஐயா. காம்போஜி ராகத்தை பற்றி. காம்போஜி ராகம் மிக பழமையான ஒரு ராகம்தான் அது. ஹரி காம்போ, இப்போ நம்ம இலக்கணத்தை பார்த்தா ஹரி காம்போஜிங்கிற 28வது மேளத்தில் ஒரு ஜன்யம். ஆனால் அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. எல்லா ஸ்வரங்களும் உண்டு, ஆனால் ஆரோகணத்தில் நிஷாதம் கிடையாது. பாடினா மட்டும் ராகம் தெரியாது, இருந்தாலும் பாடுறேன். இப்படின்னு பாடணும். இதுல இன்னொரு நிஷாதம், காக்கலி நிஷாதம்னு பெரிய நிஷாதம் சில பிரயோகங்கள்ல வரும். சனி பதச அந்த மாதிரி வரும்போது அந்த நீ கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிறதுனால அது பெரிய நிஷாதம், காக்கலை நிஷாதம். அதனால் காம்போஜிக்கு பாஷாங்க ராகம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இன்னொரு ஸ்வரம் வர்றதுனால நிறைய பாட்டு இருக்கு. ஸ்ரீ ரகுவர பிரமேய மாமவஷி அப்படின்னு இருக்கு. கண கண் கோடி வேண்டும் திருவடி சரணமெங்கு நான் நம்பி வந்தேன். இந்த அழகான பாடலை செல்வி அனஹிதாவும் செல்வி அபூர்வாவும் பாடுவதை இப்பொழுது கேட்போமா? மாழை மாழை மாழை
திருமங்கையாழ்வாருடைய கரம் பற்றி இருக்கிறேன். ஆயிரமாய் வான் அமிழ்தம் ஆர்த்த மழை கோள்கள் போல் வாயார பாடி மனமார மாயவனை அன்பால் உருக்கிய அம்மங்கை ஆழ்வாரே என்பால் அருள்க இனிது, என் மீதும் அருள் கொடுக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து பெரியவரை வணங்கி உற்ற நண்பரையும் வணங்கி, தகவல் களஞ்சியத்துக்கும் இசை களஞ்சியத்துக்கும் நடுவிலே அறியாமை களஞ்சியமாக நான் இருந்தாலும், நான் இசை அருவியிலும் இந்த பாசுரம் என்கின்ற பக்தி அருவியிலும் குளித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அப்படித்தானே? வணக்கம். 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 Thank you.